கடந்த ஏப்ரல் மாதம் தடுப்பூசி விநியோகத்தில் தமிழகம் சுமார் 8% வீணடித்து வருவதாகவும் அதிகபட்ச தடுப்பூசி வீணடிப்பு மாநிலத்தில் தமிழகம் ஒன்றுன்னு தகவல் தெரிவிக்குது. புதிதாக பொறுப்பேற்ற திமுக அரசு இந்த வீணடிப்பை பூஜ்ஜியம் அளவுக்கு மாற்றியிருக்கு. மேலும் மிஞ்சிய மருந்தை வீணாக்காம பயன்படுத்திய மாநிலம் என்ற பட்டியலில் பெயரும் வாங்கியிருக்கு. ஜூலை 20 மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்ட தகவலின்படி தமிழகம் கொடுக்கப்பட்ட விநியோகத்திலிருந்து 5.88 லட்சம் அளவை பிரித்தெடுத்து தடுப்பூசியை சிறந்த முறையில் பயன்படுத்திய மாநிலமாக மாறி உள்ளது. இந்த ஆண்டு மே 1 முதல் ஜூலை 13 வரை மக்களவையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ள அறிக்கையின்படி கோவிட் தடுப்பூசிகளை தமிழகம் வீணாக்கல் என குறிப்பிட்டிருக்கார். மேலும் இதன் மூலமா தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியா இருக்குன்னு பாராட்டியிருக்காரு. இதுவரை கொடுக்கப்பட்ட தடுப்பூசி அளவை வீணடிக்காத பட்டியலில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கு. அது மட்டும் இல்லாம மிஞ்சும் மருந்த சரியா பயன்படுத்திய பட்டியலில் தமிழகம் தான் முதலிடத்தில் இருக்கு. அதன்படி தமிழகம் 5,88,243 என்ற அளவிலும் மகாராஷ்டிரா 3,59,493 என்ற அளவிலும் இருக்கு. மாநிலம் வாரியாக பிரித்து வழங்கப்பட்ட தடுப்பூசிகளின் விவரம். உத்தரப்பிரதேசம் 3,44,61,550, தமிழ்நாடு 1,50,57,290. தடுப்பூசி மிகவும் குறைவாக வழங்கப்பட்ட மாநிலங்களில் தமிழ்நாடு கடைசியாக இருந்தாலும் தடுப்பூசி வீணடிப்பை பூஜ்ஜியம் அளவுக்கு மாற்றி மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியா தமிழகம் திகழ்கிறது. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்க நியூஸ் TN உடன்.